ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க டீ போடுற நேரத்துக்குள்ளே பத்தே நிமிஷத்தில் ஒரு கப் பொட்டுக்கடலை ஒரு கப் அரிசி மாவு வச்சு நல்லா மொறு மொறுனு கிறிஸ்பியான ஆனியன் போண்டா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டு என்னோடய இன்னொரு விளாக் சேனல் சவிதா வீடு இதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இதுலேயும் நல்ல டேஸ்டியான ரெசிபீஸ் குக்கிங் டிப்ஸ் விளாகு சமையல் விளாக் கிச்சன் டிப்ஸ் விளாகு கிச்சன் கிளீனிங் விளாக்ஸ் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் விளாக்ஸ் வரப்போகுது ஸோ சவிதா வீடு சேனலையும் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே இந்த மொறுமொறுப்பான கிறிஸ்பியான ஆனியன் போண்டா செய்கிறதுக்கு நான் நாலு மீடியம் சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேங்க வெங்காயத்தை சன்னமாக நீள நீளமாக லேசாக கட் பண்ணிக்கணும் கட் பண்ணுறதுக்கு வந்து கட் பண்ணினதுக்கப்புறமா இதை ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக வந்து இதை தனித்தனியாக எல்லாத்தையும் உதித்து விட்டுக்கலாங்க அடுத்து ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கிறேன் அதில் முக்கால் கப் அளவு அரிசி மாவு போட்டுக்கிறேங்க அதோட கால் கப் அளவு பொட்டுக்கடலையை மிக்ஸியில் போ போட்டு பொடி பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நீங்கள் பொட்டுக்கடலைக்கு பதிலாக அரை கப் கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம் அடுத்து இதோட நம்ம நீல வாக்கெலாம் கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா வெங்காயம் அதை சேர்த்துக்கலாங்க இப்போது இதுக்கு தேவையான அளவு அதாவது ஒரு ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கிறேன் அடுத்து காரத்துக்கு நம்ம இதோட ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாங்க அடுத்து அரை ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் அடுத்து இதில் நம்ம ஒரு கைப்பிடி அளவு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலையும் அதே அளவு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியையும் சேர்த்துக்கலாம் இப்போது இதில் உப்பு காரம் நம்ம போட்டிருக்கிற உப்பு காரம் வந்து நல்லா எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போது இதுக்கு ஒரு கால் கப் அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசையணும் பாருங்க மாவு நீங்கள் வந்து கால் கப்பை விட இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் மாவு இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வர்ற மாதிரி நீங்கள் வந்து தண்ணியோடய அளவு இருக்கணும் பார்த்து அந்த அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ஸோ மாவு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க அப்போ தான் நம்ம எண்ணெயில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம சேர்த்தா இந்த அளவு மாவுக்கு வந்து நம்ம முக்கால் கப்பு அரிசி மாவும் கால் கப் பொட்டுக்கடலையை பொடி கால் கப்பு பொட்டுக்கடலையை பொடி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அது கப் அளவு பொடி கிடைக்கும் ஸோ இந்த அளவுக்கு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு ஆனியன் போண்டா கிடைக்குங்க இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் இந்த உருண்டைகளை ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டுக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேங்க இதில் உள்ளே இருக்கிற மாவு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ பொறுமையாக வேக வைக்கணும் நீங்கள் வந்து நம்ம வடை வேறு இது பண்ணுற மாதிரி நீங்கள் சீக்கிரமாக எடுத்துட்டிங்கன்னா உள்ளே வேகாமல் இருக்கும் ஸோ மீடியம் இல்லைன்னா குறைவான தீயில் வச்சு வந்து இது நல்லா மொறு மொறுப்பாக உள்ளே வெந்து வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து வேக வச்சு எடுக்கணும் எல்லா பக்கமும் நல்லா பெரட்டி விட்டு வேக வைக்கணுங்க பாருங்க இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் மொறு மொறுப்பாக நல்லா ஃப்ரை ஆகி ஆனியன் போண்டா வந்திருக்கு இது ரெடி ஆயிருச்சு ஈவினிங் டீயோட வச்சு இந்த ஆனியன் போண்டா சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்